ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோ படம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்குதான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ காலையில வந்து 9 மணி ஷோ வந்து நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம செகண்ட் ஷோவை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு ஷோவும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே சரி, நம்மளோட ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா, படம் வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குறையாது வைங்களே. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சீன் நடக்கும், இதுக்கப்புறம் இந்த சீன் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டோட எஜ்ஜுக்கு வந்து உட்காந்து பார்க்குற லெவலுக்கு இந்த படம் வந்து சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியை பற்றி சொல்லவா வேணும். தளபதியோட ஆக்ஷன் சீக்வன்ஸு, டான்ஸஸ், நம்ம டான்ஸ்லாம் சும்மா சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி சும்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், வேறு லெவல் தான், சும்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் வந்து சும்மா செதுக்கு செது செதுக்கி வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அனிருத் அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேற லெவல், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வைங்களேன் சும்மா சூப்பர் தாங்க. ஸோ நம்ம லியோ படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் அவரோட நடிப்பும் வந்து சும்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறனால அந்த ஃபேமிலி தகுந்த மாதிரி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் அவர்களும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டே போகலாம், மிஸ்கின் சார், ஐ மீன் சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து பெரிய ஹைலைட்னே சொல்லுவேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வைங்களேன் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக பண்ணியிருந்தாரு. படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரோட போர்ஷன்ஸ் தான், ஆனால் அவரோட சும்மா சூப்பராக பண்ணியிருந்தாரு. நீங்கள் போய் தியேட்டரில் போய் படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவர்களும் சரி, திரு சஞ்சய் தத் அவர்களும் சரி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலி ஒரு கேங்ஸ்டர் தாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கனால, ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலி உண்டான ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் தத் அவர்களும் திரு அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆனாங்க இந்த படத்துக்கு. மெயினாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரையிலும் பக்காவாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி தூக்கியே சாப்பிட்டுருச்சு, இந்த படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவங்களே சும்மா சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, சிஜி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைனா சீக்வன்ஸ்லாம் என்னங்க இது, ஐ மீன் பார்த்தீங்கன்னா ரியலியாக, ஐ மீன் ரியலாக ஒரு ஹைனா வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சும்மா செம்ம ரியலாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கும் இந்த ஹைனாவுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், பாப்பாப்பா ஹைனாவை பார்த்தீங்கன்னா வைங்களேன் நமக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு ரியலான ஒரு ஹைனாவை வந்து வச்சு ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சு, வேற லெவல். இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து நான் ரிவீல் பண்ணல, ஏன்னா இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த படத்தில் வந்து உண்டான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேனே தவிர இந்த படத்தோட ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த படம் வந்து எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் போய் தியேட்டரில் போய் அனலைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் தான். ஸோ அதனால் நீங்கள் போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்களை வந்து என்னென்னா ஒரு டைமுக்கு அப்புறமேட்டு இன்னும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுற ஒரு படமாக தான் நம்ம தளபதி அவர்கள் பண்ண இந்த லியோ படம். இந்த ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நான் உங்களை சொல்கிறேன், இதில் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.